விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கா? ஆமா, இன்னைக்கு தான். இன்னைக்கு தான் விடுமுறை தினம். அது கூட தெரியாதா? சரி, தெரியல. இந்த பிதாமகன் படத்தில் உன்னே தான் சாமியாரடா ஒத்துக்கிட்டாங்கல்லடா, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த சார்ஜ் டியூட்டின்னு சூர்யா வந்து ஒரு திருட்டு சாமியாரை கேட்பாங்க. இந்த பரம்பொருள் தான் சம்பாதிக்கிறான்ல, எதுக்கு உனக்கு இந்த சேட்டை ஸ்கூலில்? கேட்ச் தம் யங் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆள், இவன் வந்து ஒரு காமெடி ஷோவில் வந்த ஆள், சின்ன வயசில் ஒரு 13-14 வயசில் ஏதோ அசத்த போவது யாரு அப்படின்னு ஒரு காமெடி ஷோ, அந்த காமெடி ஷோவில் வந்து இவனுடைய முகம் வந்து பிரபலமாச்சு. பிரபலமாச்சு இவன் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறான், நான் வந்து சின்ன வயசில் வந்து ஏத்திஸ்டாக இருந்தேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னா. திடீர்னு எப்படி அவனுக்கு கடவுள் நம்பிக்கை வந்தது, அவன் வந்து ஒரு பிரச்சாரகராக மாறுறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா 2014 பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். 2014 பிறகு இந்தியாவில் ஆன்மீகம் லாபம் குழிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக மாறி இருக்கிறது. எப்படி ரஞ்சிதா வீடியோ வந்ததுக்கு அப்புறமா? இருக்கலாம், இருக்கலாம். ஆன்மீகம் இன்றைக்கி நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்குது. இப்போ நாம் கூட ஆன்மீகம் பேச ஆரம்பித்தோம்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் நிலைமை. எல்லா துறையிலையும் இது நடந்திருக்கு. எழுத்தாளர்கள் இப்போ வந்து ஆன்மீகவாதிகளாக மாறிட்டாங்க. அவங்கள நீலாம் கூட சங்கியாடா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் பல பேர் திடீர்னு பட்டையை போட்டுக்கிட்டு காவியை போத்திக்கிட்டு வெளியில் வராங்க. இது எல்லா துறையிலும் நடக்கக்கூடிய விஷயம். அது மாதிரி ஒரு விஷயம் தான் இதுவும். இது அவன் பண்ணது டோட்டல் அட்ராஷியஸ். அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து பேசுகிறான், முன்பிறப்பு பின்பிறப்பு மறு ஜென்மம் கர்மா, அங்கே இருக்கிற ஒரு சக டீச்சர் அஃபண்ட் ஆகுறாங்க. ஒரு பிளைண்ட் டீச்சர் ஒருத்தர், நாம இந்த ஜென்மத்துல ஏன் இப்படி இருக்கிறோம்னா போன ஜென்மத்துல பண்ண பாவம். அவர் வந்து கேள்வி கேக்குறாரு. அவரை இவன் வந்து அந்த எகிரு எகிறான். கூட்டு வந்தவனும் சரி, அப்படியே அண்ணாமலை பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா அதுல, அதான் கூட்டு வந்தவனும் சரி கூட இருக்கவனுங்களும் சரி, அண்ணாமலை எப்படி பத்திரிகைக்காரங்களை நடத்துவானோ அந்த மாதிரி அந்த ஆசிரியரை வந்து இவங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்துதான் வந்திருக்கான. அப்பவன் நம்ம வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மேல, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுப்பேன், நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ யாராவது சங்கிங்க டிஸ்ரெஸ்பெக்டா பேசினாலே நம்மளுக்கு கோபம் வரும். ஏன்னா நம்ம காசு கொடுத்துன்னு சொன்னீங்க, அரசாங்கம் காசு கொடுத்து இவனுக்கு யாரையும் கூப்பிடல. இல்ல இல்ல, அவன் இவங்களுக்கு காசு காசு கொடுத்து உள்ள வந்திருக்காங்க, தெளிவா சொல்லுங்க. அதான் அவன் இவங்களுக்கு காசு கொடுத்து இவங்களா இது பண்ணி அவன் ஏதோ நடத்துறானே, ரேவ் பார்ட்டி நடத்திருக்கான், என்னென்னமோ நடத்திருக்கான், லேகியம் வித்துருக்கான். அதுவும் அந்த ஓஷோ மாதிரி ஒரு இதுல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் வீடியோல ஓஷோ பண்ணுவாரு இல்ல, இந்த கேங் ஃபயர் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதான் ரேவ் பார்ட்டி. அதெல்லாம் ஏதோ பண்ணியிருக்கிறான். அதுக்குள்ள என்ன ஓடும் நமக்கு தெரியும். கழுகு படம், ரஜினி படம், சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துருக்கோம். அந்த படத்துல ஒரு சாமியார் இது மாதிரி பண்ணுவான். யாருக்குமே கோபம் வரல. வீடியோ வைரல் ஆகுது. வீடியோ வைரல் ஆனோன்னு திமுக காரங்களும் சரி எல்லாரும் சரி வந்து மினிஸ்டரை வந்து திட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. சரி விடுங்க, அது பள்ளியில் நடக்குதுன்றப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை திட்டுறாங்க. அவர் அடுத்த நாள் போய் வந்து அந்த அந்த கேள்வி கேட்ட ஆசிரியரை கூப்பிட்டு என் இடத்துல வந்து நீ பேசுவியா, உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்னன்னா அங்கே கூட இருந்த டீச்சர்ஸ் இல்லைங்க, திராவிட மாடல் இதுதான். ஏற்கனவே வந்து ஒரு நரிக்குற இனத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து ஒரு இடத்துல அவமானப்படுத்தப்படுது, ஒரு பந்தியில் அவமானப்படுத்தப்படுது, அதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து சிஎம் போய் சாப்பிட்றாரு. இதுதான் திராவிட மாடல். தவறுகள் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. தனபால் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க, அவரை வந்து உணவுத்துறை உணவுத்துறை அமைச்சர் ஆக்குச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தான் சபாநாயகர் ஆக்குது. ஐயா அம்மா நான் வந்து யாருக்கு சாப்பாடு போட்டாலும் கட்சிக்காரங்களே வரமாட்டாங்கன்னு சொன்னோன்னு அந்த அம்மா உணவுத்துறை அமைச்சர் ஆக்குச்சு. அதுக்கப்புறம் இதாகுச்சு. ஒண்ணும் இல்ல, போன தடவை போன ஆட்சியில் வந்து ஒரு சத்துணவு அம்மா வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணோன்னே டாக்டர், இப்போ திமுகவில் இருக்க எம்எல்ஏ டாக்டர் எழிலன், கோவை ராமகிருஷ்ணன் எல்லாரும் போய் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி நடக்கு. இது வந்து தடுக்கவே முடியாதுன்ற நான் எனக்கு கூட இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து ஏன் ரோசமான சூடு சொரணும் எதுவுமே வரலன்னு கேட்குறேன் நான். இப்போ அந்த ஹெச்எம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா கோபம் வருது, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க இது பண்ணக்கூடாது. ஜாக்டோ இல்லை, அது ஒன்று. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு கோவப்படுறாங்க ஆசிரியர்கள், வந்து சில பேர் வந்து கோவப்படுறாங்க. அவங்க வந்து ஊடகங்கள் முன்னாடி வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் மீது நடவடிக்கைகள் எடுத்தால் நாங்களாம் வேலையை பார்க்க முடியாதுன்னு. இன்னொரு பக்கம் இதுதான் தண்டனையா? இதுக்கு என்ன தூக்கு தண்டனையா கொடுக்க முடியும்? இல்ல இல்ல இல்ல, ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா தண்டனையா? யாரு? தாலியர் பணி தான், வேற யாரும் இல்ல. இல்ல தாலியர் பணி இல்ல, தாலியர் பணி வந்து மினிஸ்டர் அங்க போய் பாத்துட்டு இனிமேல் நடக்காதுன்னு சொன்னோன்னா இதாயிட்டாங்க. இது வந்து சங்கிகள் அணி, அதாவது ட்ராஜன் ஹார்சஸ்,
அடுத்து விசாரணை நடத்தி இல்லையா சஸ்பெண்ட் பண்ணணும் கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும்ன்றது நமக்கு தெரியும். அசோக் நகரில் இருந்து திருவள்ளூருக்கு மாற்றுவது மிகப்பெரிய தண்டனையா? பின்ன வேற எங்க மாத்த முடியும்? நீங்க எடுத்துட்டு ஒரு மாவட்டத்துல இருந்து தூக்கி 10 மாவட்டம் தள்ளி எல்லாம் போட முடியாது. டிரான்ஸ்ஃபர் பாலிசின்லாம் ஒண்ணு இருக்கு. இது வந்து அந்த தலைமை ஆசிரியர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இவர் வந்து மாணவிகள் மத்தியில ஒரு சுய முன்னேற்ற கருத்துக்களை சொல்லுவார் நினைச்சுதான் கூப்பிட்டோம். இல்ல இல்ல, அப்படிதான் எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்படி என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுவாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அம்மா பேட்டியில அப்படி சொல்லுது. ஆனா அந்த அம்மாவும் அவனும் பேசும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் பேசணும்னு? நீங்க இந்த குண்டலி யோகினி யோகா அந்த கர்மத்தெல்லாம் வந்து அவங்க பாஷையில பண்ணுங்க. அது 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 பார்த்து அந்த பூமர் எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு தெரியல. இந்த ஃப்ராடை கூப்பிட்டா நான் இந்த ஃப்ராடை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் 90% பேர் இந்த மாதிரி பூமர்கள் தான். இல்லை இல்லை கரெக்ட், ஒரு தலைமை அந்த ஹெச் அந்த இல்லை இல்லை அந்த ஹெச்எம் பண்ணது மாபெரும் அயோக்கியத்தனம். ஓகேவா? ஒரு பொம்பளைப்புல படிக்கிற ஸ்கூல்ல முதல்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்ஸை வந்து கூப்பிடணும்? இவன் வந்து என்னென்ன பேசி இவனை பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டாங்களே? சாட்டை தூரமையனோட போய் இவன் என்ன பேசியிருக்கான், என்ன பேசியிருக்கான்? இவன் போய் விந்து கிந்துன்னா பேசிட்டு அவனை வந்து ஸ்கூல் லேடி ஸ்கூல்ல கூப்பிடணுமேன்ட்டு இந்த காமம் தான் கடவுளை அடைவதற்கான வழின்லாம் ஏதோ பேசி என்னமோ பேசி வச்சிருக்கான். அவன் பார்க்கல நம்மளுக்கு டிடிஏ பாசனே. அது வந்து இவனுக்கு வந்து சொல்றது டீசென்டான ஒரு லாங்குவேஜ்ல சொல்றானுங்க. உண்மையான பொருள் என்னங்கிறது நமக்கு தெரியாதா? அவன் சொல்றான் காஜிராகோவில் வந்து சிலைகளை எப்படி வெடித்திருக்கிறார்கள் தெரியுமா? டே ஊரு உலகத்துக்கே தெரியும்டா, காஜிராகோவில் ஆபாசமாக படத்தில் வர்ற மாதிரி தான் சிலைகளை வடித்து வச்சிருக்கிறானுங்க. அதை வந்து கலையினாவது ஒத்துக்கிட்டு போயிடலாம். ஆனால் அதை நீ எந்த லாங்குவேஜில் பேசுகிற, என்ன பர்பஸில் பேசுகிறேன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஹிப்னடைஸ் பண்ணுற ஆட்களை வந்து ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. இதுக்கு வந்து ஹெச்எம், இன்னும் சொல்லப்போனால் இந்த அம்மா இந்த ஹெச்எம் அம்மா யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்குச்சோ அந்த சிஇஓ டிஓ எல்லாத்தையும் உன்னோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிற ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். நம்ம என்ன வந்து கொலை கேஸ் ஆனால் தான் டெர்மினேட் பண்ண முடியும். அதுதானே சட்டம் சொல்லுது. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கு இதுக்காக வந்து ஒரு குழு அமைச்சு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வழிகாட்டு. இனிமேல் எவனும் இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள, முன்னாடி தாமு மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இன்னைக்கு தாமு எந்த ஸ்கூலுக்கும் வரதில்ல. தாமு மேல ஏன் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா வீடியோ வந்துச்சு தெரிஞ்சுது. சிலா தனியார் பள்ளிகள்ல இது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. தனியார் பள்ளிகள்ல ஆண்டு விழா அந்த விழா இந்த விழா எக்ஸிபிஷனு அது இதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து சங்கிகள் ஊடுருவி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தனியார் பள்ளிகளுக்கு போட்டியாக வந்து அரசு பள்ளிகளும் இப்போ வந்து நடந்துக்குது. இது வந்து அரசாங்கத்துடைய பார்வைக்கு போகாமலே நடக்கிறது தான் ஆபத்தான. இதே ரெண்டாவது நிகழ்ச்சியில தான் மாட்டியிருக்கான். ஆமா, முத நிகழ்ச்சி சைதாப்பேட்டில் நடந்தப்போ யாருமே கண்டுக்கல. அந்த ஆசிரியரையும் மாத்திருக்காங்க. ஆமா, அந்த ஹெச்எம்யும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த ஹெச்எம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு தெரியல. என்னன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா, நேத்து உடனே இந்த பியூஷ் மனுஷங்கிறவர் வந்து ஒரு வீடியோ போட்டு திருச்சியில் இந்த மாதிரி நடந்துள்ளது. அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் அந்த ஜோசிய கட்டையெல்லாம் வரைகிறாரு, அதை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கான் அவன். ஆனா உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஜோசியம்னா சொல்றாங்க, இதுக்கும் கணிதத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இதுக்கும் வாழ்வியலுக்கும் சம்பந்தமே இல்லை, இது எல்லாமே ஃப்ராடு, இதை யாரும் கட் பண்ணிட்டான். இல்ல எப்ப போட்டிருக்காப்ல, நேத்து நைட்டு. இதை வந்து இவன் நேர்ல போய் பார்த்தானமா எப்படி வந்த வீடியோ? வந்த வீடியோ வந்து 1st இல்ல, இது மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுமே அந்த இடத்துலயே ஸ்பாட்லயே ஆசிரியர் சங்கர் வந்து எழுந்து தைரியமா கேக்குற, நீ என்ன அப்படின்னு சொல்லி கேப்போம் இல்ல உன்ன. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்க, அந்த ஸ்கூல் முன்னாடி போய் போராட வேண்டியதானே, நீ போராளின்னு தானே சொல்லி கிடக்குற, போய் போராட வேண்டியதானே. வேற ஒரு சம்பவம் நடக்கிறப்போ உன்ன லைம் லைட் கொண்டு வரதுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டு நீ வந்து இல்ல, இப்ப வரையும் வந்து அவன் ஃபுல் வீடியோ போடல. இப்ப வரையும் இது பாதி வீடியோ தாண்டா இருக்கு, இதை ஏன்டா கட் பண்ணி போறன்றதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கல. உனக்கு வெக்கமான உன் மேல என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றத எடுத்து போட்ட பெண்ணாவும் இல்லையா? கொஞ்ச நேரம் ஆகுமா? நீ காடை உருவாக்குறன்னு சொன்ன, ஏரியை உருவாக்குற, அதெல்லாம் கூட இன்னொரு கம்ப்ளைண்ட் பேசுவோமா? பேசணும்னா என்ன ஆகும்னு தெரியும் கரெக்டா. இன்னொன்னு, நேத்து எல்லாம் பாக்குறேன், நம்ம ஒன்னும் பார்த்துதானே இருக்கோம். திமுக காரன் வந்து உச்சகட்டத்துக்கு போய் அமைச்சரை வந்து பதவி விலக சொல்றாங்க. சரி, அவங்களோட ஆற்றாமை, அவங்க அப்படிதான்றது ஓகே, அவங்களுக்கான எக்ஸ்போஷர் அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். அது ஒரு அமைச்சருடைய அதிகார வரம்பு என்ன,
நடந்திருக்கு. அவங்க எல்லாம் நேத்து தெளிவா கழண்டுட்டு தெளிவா கழண்டுட்டு நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க. தெளிவா கழண்டுகிட்டு கிடையாது. வாய்ப்பு கிடைக்கும் போது பாஜகவா மாறுறது யாரு? மேற்கு வங்கத்துல யாரு மாறினது? நீ வந்து பகுத்தறிவு வேடமும் போடுவ, அதே நேரத்துல பாஜகவா நீ ஆள் அமைச்சு கூட்டுகிட்டு இருப்ப. ரெண்டு வேலையும் நீயே செய்வ. பள்ளி கல்வித்துறையில இப்ப போய் பார்த்தா யார் யார் இருக்காங்க அந்த கமிட்டியிலனா 80% வந்து கம்யூனிஸ்டுக்காரன் தான் இல்லையா? நம்ம ஆட்கள் எவனாவது இருக்கானா? ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் திமுக தலைவர் உருட்டு. என்னது இது? பள்ளி கல்வித்துறை மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக செயல்படுது இல்லையா? இப்போ இருக்கிற இன்னைக்கு வந்து இருக்கு ஜிஆர் ரேஷியோ 63% வந்து தமிழ்நாட்டை நல்லா இருக்குன்னு. இங்கே புதுமை பெண் திட்டம், அப்புறம் பசங்க காலை உணவு திட்டம் எல்லாம் சரியா. இதுல 2-3 இடத்துல தவறு நடந்திருக்குன்னா தவறு நடந்திருக்கு. அது மினிஸ்டர் நாலேஜுக்கு போனோம்னா, கட்சி நாலேஜுக்கு போனோம்னா, அது ரெக்டிஃபை ஆயிடுச்சு. எப்படி இவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்கிறது முக்கியம். இல்ல, போன தடவை ஒரு தகவல் போது இது மாதிரி இடத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடந்திருக்கிறதுன்னு. நான் பள்ளி கல்வித்துறை மட்டுமே சொல்லல, எல்லா துறையிலும் சொல்றேன். ஒரு இடத்துல வந்து இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்குன்னா அதற்கு இந்த அரசாங்கம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது? அதை மூடி மறைக்க நினைக்கிறதா? இல்ல, 12 மணி நேரம் பிரச்சனை வந்துச்சு, அப்பையும் திமுககாரன் தான் வந்து தாலியர் தான் நம்மளும் அர்த்தம் இல்லையா? இல்லைன்னு சொல்லல. அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு உடனே அந்த இதை ரிவர்ட் பண்ணாங்களா இல்லையா? இதே ஜெயலலிதா காலத்துல நடந்திருக்குமா? எஸ்மா டெஸ்மா போட்ட ஜெயலலிதா காலத்துல நடந்திருக்குமா? யாராவது அதிமுகவுல வந்து ஜெயலலிதா விடுங்க, எடப்பாடி எதிர்த்து கூட பேச மாட்டானுங்க. அந்த மாதிரியான கட்சி அது. ஆனா நல்லதுங்க, நேத்து வந்து எடப்பாடி வந்து உண்மையிலே பேசியிருக்காரு, அந்த பையன் பண்ணது தப்பு அப்படின்னு பாராட்டுவோம். முத முறையா ஆனியன் ரோஸ்ல எடப்பாடிய பாராட்டுவோம். ஆனா இல்ல, இது மாதிரி வந்து ஒரு திராவிட மாடலை ஏற்றுக்கொண்டு, திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பேசினார்னா அவர் மீது நமக்கு என்ன விமர்சனம்? அந்த பரம்பொருள்ன்றவன ஜெயலலிதாவையா பாராட்டுறான்? எடப்பாடிய பாராட்ட மாட்டான். அந்த பரம்பொருள்ன்றவனுக்கு யார் ஆதரவா இப்ப பேசுறா? அந்த பரம்பொருள் ஹெச்ராஜா பேசுறான், சுமந்திராமன் பேசுறான், எங்க இருந்து வருது தெரியுதா? ஆனா அப்புறம் இந்த அம்மா உமானந்த் பேசுது. இது வந்து இதுதான் திராவிட மாடலா பேச்சு? ஏய், ஒன்னும் இல்ல, நம்ம வீட்டில் நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் யாராவது ஒருத்தங்களா இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. ஆர்டிசம் அந்த குழந்தைங்கன்னு யாராவது ஒருத்தராது, எல்லா குடும்பங்களையும் இருக்கதா செய்வாங்க, இருக்கா இருக்குமா இல்லையா? அப்ப அவங்க முன்னாடி பேசுறப்போ நம்ம கோவம் வருமா இல்லையா? சப்புன்னு அறையணுமா அந்த உடம்பு? ஏன்டா நீ நல்லா பிறந்துட்ட, அதுக்கு வந்து நீ முன்ஜென்மத்தில் யோகிய வாழ்ந்தியா அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? ஒரு பெத்த அப்பனுக்கோ இல்ல அம்மாக்கோ கோவம் வந்திருக்குமா இல்லையா? அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவனே இருக்கான். ஒரு டீச்சர் இருக்காரு, அவருக்கு வர கோபம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? இப்ப வரையும் அவங்க சொன்னது கரெக்டுன்றாங்கன்னா அப்பா தமிழ். இது நேத்து ஆர் எஸ் பாரதி சூப்பரா சொன்னாரு, இந்த மாதிரி சம்பவங்கள் பள்ளிகள்ல நடக்குது, கவர்னர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு, பள்ளிக்குழு தரி ரெண்டதுக்கும் எதுவும் சம்பந்தம் உண்டோ அப்படின்றப்ப கரெக்டா ஹெச்ராஜா வந்து உள்ள வந்து என்ன வர்றாரு? ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஐரோப்பான்னு எல்லா இடத்துலயும் போன சங்கிகள் இவனுங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு வாய்ப்பு கொடுக்கறானுங்க. முன்னாடி எல்லாம் வந்து இந்த நட்சத்திர இரவுன்னு நடக்கும், இங்க இருக்கிற சினிமா நட்சத்திரங்கள்லாம் அங்க போய் இது பண்ணிட்டு வருவாங்க. பிரசாந்த் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அது மாதிரி இப்போ சங்கிகளுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படி மடைமாற்றாங்கன்னா, அதாவது பள்ளியில வந்து இந்த பரம்பூரில் விஷ்ணுன்றவன் வந்து பேசிட்டு போனான், இந்த பிரச்சனையை வந்து அமுக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய அறிவுஜீவி எழுத்தாளர் குழு இருக்குல்ல சங்கிகளோடது, அவங்க வந்து மதுரையில் வந்து ஒரு புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த புத்தக கண்காட்சியில் மேடையில் வந்து ராமர் வந்து பேசுறாரு, இந்த விஜய் டிவி ராமர் அவர் வந்து பேசுறாரு. அவர் வந்து பேசுறத வந்து எடுத்து போட்டு ஒரு புத்தக விழாவில் ஒரு காமெடியன் வந்து பேசுவதா? புத்தக விழாவுக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு சங்கி பேசிட்டு போயிருக்கான், ஒரு பேசிட்டு போயிருக்கான்.
இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்தால் வந்து முன்ஜென்மோ கர்மோ இல்ல பெரியார் அண்ணானா பேச போறான், எதுவும் அவன் வரான் அங்க வர ஆடியன்ஸ்ட வந்து என்கேஜ் பண்ண போறான். பொதுவா டிவியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க ராமர் வந்து இதுலதான் காமெடியனா இருக்கிறாரு, பிரபலம்லதான் அவரு விஏஓ, அவரு விஏஓ எக்ஸாம் எழுதி படிச்சு இதுவானவர். பாதி எழுத்தாளர்கள் எழுத்தாளர் சொல்லிக்கிறாங்களே தவிர்த்துட்டு என்ன எழுதுனாங்க ஏது எழுதுனாங்க அப்படின்னே தெரியாது. எல்லாம் ஊர்ல போறவங்க எல்லாம் எழுத்தாளர் சொல்லி. காமெடியன்ஸ்லயே சில பேர் வந்து வல்கரா பேசி டபுள் மீனிங்கா பேசி அந்த மாதிரி காமெடி. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி அந்த க்ரூவே வந்து கொஞ்சம் நீட்டா நீட்டா பண்ணுவாங்க, ஸ்லாப்ஸ்டர் காமெடின்ற மாதிரி தன்னை தாழ்த்திக்கிட்டு. இல்லைங்க, ஒரு அரசு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஒரு பதவியில போய் உக்காரக்கூடிய ஆளுக்கு வந்து உன்னை விட வந்து மூளை குறைவா இருக்கும், அறிவு குறைவா இருக்கும் நீங்க நினைக்கிறியா? நீ எழுத்தாளர் சொல்லி இதுக்கு எந்த தேர்வும் கிடையாது. நீட்டு தேர்வு வச்சா நீ எழுத்தாளரா இருப்பியா? நீ ஒவ்வொரு சாமியார் பின்னாடி எழுதுறானுங்க, ஆனந்த விடல எழுதுறாங்க, சாமியார் நேரா உட்கார்ந்து எழுதுறாங்களா? இந்த எழுத்தாளர்களை எழுதி கொடுக்கறானுங்க, கோஸ்ட் ரைட்டிங் பண்ணி கொடுக்கறானுங்க. எப்படியாவது இந்த சங்கி மகாவிஷ்ணுவ காப்பாத்தணும் அப்படிங்கறது. அதுக்காக வந்து போய் போய் எழுத்தாளர்களை போய் கலமே இல்ல. ராமர் பண்ற காமெடியும் சங்கிகளின் ஆஸ்தான ஜோக்கர் ராமர் என்ன பேசுறாரு அந்த மேடையில் ஞாயிற்றுக்கிழமை பேச போறாரு போல இருக்கு. அவர் என்ன பேசுறாரு ஏது பேசுறாருன்னு பார்ப்போம். அவருடைய உறவினர் ஒருத்தர், அவரும் எழுத்தாளர், அவர் வந்து எழுதியிருக்கிறாரு ராமர் வந்து எனக்கு மாமா முறை. அவர் வந்து விஜய் டிவியில காமெடி எல்லாம் பண்ணுவாருந்தா உங்களுக்கு தெரியும். அவர் சீரியஸான இலக்கிய வாசகர், அவர் வந்து மலையாளத்தில் எழுதக்கூடிய பெரிய எழுத்தாளரான சர்க்காரியாவுடைய வாசகர், தீவிரமான வாசகர், தமிழில் இருக்கக்கூடிய எல்லா நவீன எழுத்தாளர்களும் படித்திருக்கக்கூடிய வாசகர் சொல்லிட்டு இன்னொரு எழுத்தாளரே எழுதுறாரு. இவங்க பண்ற பூமர் பட்டிமன்றத்தானே தொடைய மோசமா ராமர் காமெடி பண்ண போறாரு. உண்மையிலேயே ராமர் காமெடி தான் பண்ண போறாரு. இல்லைங்க, எழுத்தாளர்கள் பேசினாங்கன்னா மக்கள் கூட மாட்டேன்றாங்க. நம்ம நம்ம எவ்வளவு இலக்கிய விழாக்களுக்கு போயிருக்கோம், நீங்க போனீங்க இல்ல, அவங்க வந்து பேசுறதெல்லாம் இருக்கு. இல்ல, தற்பெருமையை தவிர்த்துட்டு வேற என்ன பேசுறாங்க இந்த எழுத்தாளர்களிடம்? இன்னைக்கு இளைஞர்கள் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்கறேன் நான். இதை ஒரு சவாலாகவே கேட்கறேன் நான். நீ என்ன எங்களுக்கு கத்துக் கொடுக்குற? தற்பெருமை பேசிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஜி ராமகிருஷ்ணன் பேசுறத நான் கேட்டிருக்கேன், அது நல்லா இருந்திருக்கு. அவர் வந்து இந்த கலைஞர் பத்தியோ இல்ல இதை பத்தியோ ஒரு சோழர் இதை பத்தி பேசுறப்ப ஒரு ஒரு டேட்டா அவர்கிட்ட இருந்து கிடைக்குது இல்ல. ஜி ராமகிருஷ்ணன், எஸ் ராமகிருஷ்ணன், எஸ் ராமகிருஷ்ணன், ஓகே, ஜி ராமகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட்ல இருக்கவர், ஜி ராமகிருஷ்ணன், எஸ் ராமகிருஷ்ணன் பேசுனதுல ஒரு டேட்டா இருக்கு, அவர் தான் கேட்டிருக்கேன். மத்தபடி இல்ல, பொதுவா அவர் வந்து ஒரு ஒரு பெரிய பினாமினன். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு பினாமினன். நம்ம எழுத்தாளர்களை திட்டுறோம்ங்கிறதுனால எல்லா எழுத்தாளர்களும் திட்டுறோம்னு அர்த்தம் கிடையாது. ஒரிஜினல் எழுத்தாளர்களையும் நம்ம திட்டல, எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அழும்பு பண்ணிக்கிட்டு இந்த ராமர் படத்தை போட்டு நானும் எழுத்தாளன் தான், நானும் எழுத்தாளன் தான் கிளைம் பண்ணிக்கிறாங்களே அவங்கள தான் நம்ம வந்து திட்டுறோம். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு பினாமினன். அவர் வந்து பல்வேறு விஷயங்களை அவர் நூல்கள் வழியாக அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. பேச்சு வழியாக அவருடைய எழுத்து எந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டதோ அதே அளவு அவருடைய பேச்சும் ஆற்றல் கொண்டது. ஸ்பீச் அவரது சூப்பராக இருக்கும். நான் ரெண்டு மூணு இதுதான் கேட்டிருக்கேன். ஒரு தடவை அண்ணா யூனிவர்சிட்டியில் பேசுகிறத யூடியூப்பில் பார்த்துருக்கேன். மற்றபடி அவரோட ஸ்பீச்செல்லாம் நல்லாயிருக்கும். மற்ற இந்த பேர் சொல்ல விரும்பலை. இல்லை இல்லை, அதான் பேர் சொல்லா கூட போகணும், பிரச்சனை இல்லை, மியூட்டு தான் போட போகிறோம். அவன் வந்து எழுதுகிற புக்குக்கு வச்சுருக்க டைட்டிலு, அவன் பேசுகிற செக்ஸிஸ்ட்டு, அவன் வந்து எரோட்டிக்காக பேசுகிறேன்ட்டு ஒரு வல்கராக பேசுறது எழுதுறது, இவங்களும் எழுத்தாளர்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இல்லை அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது ராமர் எந்த வகையில் குறைந்து போனவர் கேட்குறான். ஒரு கற்பனை பாத்திரமான ஒரு ராமர் உனக்கு இனிக்குது, ரத்தமும் சதையுமா ஒரு ராமர் வந்து பேசுறா உனக்கு கசையா? அவங்க போன தடவை விஜய் என்ன பேசுறாரு கேளு, நீ என்ன பேசுறாரு கேட்டு திருந்து, அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். விஜய் டிவில ராமரும் அப்புறம் மறைந்த வடிவேல் பாலாஜியும் பண்ண அந்த ராவண எபிசோடு வந்து பயங்கர ரீச், நல்ல ரீச். அவங்களுடைய அந்த ப்ரோக்ராம் நான் வந்து ரெகுலரா பார்த்தது இல்லை, அது பார்த்த வரைக்கும் அந்த ப்ரோக்ராம்கள்ல வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கலாம். அவங்க காமெடிக்காக சில விஷயங்களை செய்யலாம். இருந்தாலும் கூட பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கு.
ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம நகைச்சுவையாக சொல்லணுங்கிற ஒரு அக்கறை இருக்குது. இது போன்றவர்கள் வந்து பேசுகிறத பற்றி வந்து நீ வந்து ஆட்சேபனை பண்ணுற, இன்னும் பேச்சுக்கு முன்னாடியே ஆட்சேபனை பண்ணுறேன்னா அது இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் பண்ணுறேன்னா, நீ அந்த விஷ்ணுவை காப்பாற்றுறதுக்கு ராமரை வந்து முதல்ல இந்த கேன்சல் கல்ச்சருங்கிறத வந்து எல்லாருமே நிப்பாட்டணுங்கிறேன். இவனை வந்து இது பண்ணக்கூடாது, அவனை அது பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், பத்ரியே வந்து பேசினாலும் ஒரு மேடையில் பேசி தொலையட்டும், அவன் என்ன பேசுகிறான்றதை கேட்போம். அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு மேடையை போடு. அவனை ஏன் நீ அலோவ் பண்ணுற? நான் சொல்கிறது திமுக காரங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். திமுக திக அவனை முதல்ல பேச விடு, அவன் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். அவன் பேசினாமல் இங்கே சொரணை வரும். ஆர் என் ரவியும் அண்ணாமலையும் பேசாமல் நமக்கு இன உணர்வு வராது, உணர்வு வரும். இவங்கெல்லாம் பேசினா தான் நம்மளுக்கு இன உணர்வு வரும். இவங்களெல்லாம் பேச விடுவோம். இந்த விஷ்ணு மாதிரியான ஆட்கள் அங்கங்கே போய் பேசட்டும், அங்கங்கே போய் செருப்படி வாங்கட்டும், நம்மளை சேர்ந்து அடிப்போம். அதுதான் நான் சொல்றேன். இல்ல இப்போ பள்ளி கல்வித்துறையில இது மாதிரியான சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அறிவியலுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு. இந்த சூழல் வருவதற்கு காரணமாக இந்த மகாவிஷ்ணு இருந்திருக்கிறான். அந்த வகையில அவன் நம்ம நன்றி கூறியவன். ஆமா, ஒண்ணு இல்ல, இப்போ அண்ணா வந்து நிலையம் நினைப்புன்ற ஒரு புக்கு விக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போய் அவர் பேசுறாரு. 47 பெரியார் கூட இருந்தப்போ, பெரியார் கூட அப்ப லைட்டா இந்த சண்டை, இந்த கருப்பு நாள் மகிழ்ச்சி நாள் அந்த சண்டை, அப்போ வந்து போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பேசுகிறாரு. யாரையுமே அஃபன் பண்ணி பேசவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிரிவினை கொள்கையை கூட பேசாமல் நம்ம எப்படி இருந்தோம் புறநானூற்றில் அகநானூற்றில் அரசியலுக்கு ஒரு அடிக்கோல் இல்லை, அதில் தமிழர்கள் வாழ்வு எப்படி இருந்தது, இப்போ ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி ஆனோம், விஞ்ஞானத்தின் தேவை என்ன அப்படின்னு தான் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவில் இருக்க வைகை செல்வனை கூப்பிட்டு கூட பேசவீங்க, அந்த ஆளுக்கு பேச தெரியும். அந்தால் பாலிடிக்ஸ் இல்லாமல் பேச முடியும், பேச்சாளர் தான் அவர். அவரை கூட பேசவீங்க, எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணுங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸை ஒரு செக்குலராக வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் உண்டு, பள்ளி கல்வித்துறைக்கும் உண்டு, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் உண்டு. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ப்ராடுக்கார பயலை வந்து சாமியாரை கூட்டு வந்து நடத்துகிற தப்பா இல்லையா? நிச்சயமாக தப்பு தான். ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், வைகை செல்வன் நல்லா பேசுவார். பாலிடிக்ஸ் இல்லாமல் அவர் ஒரு நாஞ்சில் சம்பத் மாதிரி பேசக்கூடிய ஆள் தான் அவர். நேற்று வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டுருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஆண்டுக்கு 3,25,00,000 ரூபாய் வருமானம் வந்திருக்கு. தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் சென்ற ஆண்டு வருமானம் மட்டும் 2,00,000. உண்டியில போடாதே தட்டுல போடுங்க, உண்டியில போடாதே தட்டுல போடுங்க. இது தட்டுல விழுந்ததா அவங்க வந்து ஆத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து இல்ல நாட்டுடைய ஒன்றிய அமைச்சர் இருக்காங்கல்ல, நிதித்துறை அமைச்சர், அவங்களே வந்து சொல்லிட்டு போறாங்க, உண்டியில போடாதே தட்டுல போடுங்க. இத சொன்னது வந்து அறநிலையத்துறையோட வக்கீல். போன வாரம் அடிச்சிங்களே, இந்த வாரம் இப்படி ஒண்ணு நடந்திருக்கு, பாராட்டணுமா இல்லையா? பாராட்ட மாட்டானுங்க. அதாவது சிதம்பரம் கோயிலை அறநிலையத்துறை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வராம ஏற்கனவே பேசிருக்கோம். எல்லா முட்டுக்கட்டைகளும் எல்லா இடங்களும் நீதிமன்றங்கள் வரை போடப்படுகிறது. அதை பத்திலாம் எவனும் பேசல. ஜெயலலிதாவோட ரோல் என்ன, சுப்பிரமணிய சாமியோட ரோல் என்ன, கலைஞரோட ரோல் என்ன? 2009 கலைஞர் வந்து அறநிலையத்துறை 10 நாளைக்கு முன்னாடி கூட செய்தி வருதுங்க. அந்த மேடை ஒன்று இருக்குதாங்க, அது அது அத்தில்லை அம்பல மேடைன்னு, அந்த மேடையில் ஏறி நிற்கிறதுக்கு 200 ரூபா வாங்குறானுங்க. ஐயருங்க அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களை வாங்குறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி கூட செய்தி வரும். ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் அங்கே என்ன பொழுதுனி போலீஸே போட்டு வைக்க முடியுமா? அங்கே ஒரு டிஜிபி ஏஜி ஏடிஜிபியை போட்டு வைக்க முடியுமா? நம்ம சட்டப்பூர்வமாக நீதிமன்றங்களை அனுமதி வாங்கிட்டு இருக்கோம், பக்தர்களை அந்த மேடையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி. போன வருஷம் வந்து ஒரு 20-21 தீட்சிதர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, ஒரு லேடியை காசு சொல்லி அடித்தாங்க அப்படின்னு. ஓகேவா? அதை இந்த அரசாங்கம் தானே பண்ணுச்சு, இதே அறநிலையத்துறை தானே பண்ணுச்சு. நீ வந்து தில்லையில் வந்து பாடுறதுக்கு 5,000 ரூபா வசூல் பண்ணிருந்தாங்க. என்னைக்காவது இந்த தீக்கா விட்டுருங்க, தீக்கா தீவிக்கா மாக்காய்க்கா விட்டுருங்க, இவங்களாம் அதுக்காக போராடினாங்க, அடி வாங்கினாங்க, வழக்கு போட்டிருக்காங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்க. என்னைக்காவது 17 இல்லை நந்தன் இறந்த இடம், நந்தன் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், திருமா பேசியிருக்காரு, வேற யாரா பேசியிருக்காங்களா? ஈஸிக்கா பேசுது. வேற யாராவது ஒரு பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய இயக்கங்கள் ஏதாவது பேசியிருக்கானா? இல்லை. பாராட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை. ஏன் நீ வந்து தீட்சிதர்கள் மேலே உள்ள குற்றத்தை ஆர் என் ரவி அறநிலையத்துறை 2006 காலகட்டத்தில் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் சிதம்பரம் கோயிலை அறநிலையத்துறைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது. முயற்சி அறநிலையத்துறைக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறதுங்கிறது என்னன்னா, சிதம்பரம் கோயில் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது ஒரு தனித்தீவாக இருக்கு, அது இந்தியாவே கிடையாதுங்க. செல்லுபடி ஆக மாட்டேங்குது.
இந்தியா முழுக்கவே வந்து பெண்களுக்கு திருமண வயது 18, ஆண்களுக்கு திருமண வயது 21. சிதம்பரத்துல மட்டும் அது கிடையவே கிடையாது. அதுக்கு ஆதரவா இவர் பேசுறாரு, ஆர் என் ரவி பேசுறாப்புல. பாலிய விவாகங்கிறது நல்ல விஷயம் சொல்லிட்டு ஆளுநர் பேசுறாரு. அதாவது ஐபிஎஸ் படித்த ஆளுநர் பேசுறாரு. இவருக்கு என்ன சட்டம் தெரிஞ்சிருக்கும், இவருடைய சட்ட பரிபாலனம், இவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கொலை நடுங்குது. ஓகே, மீண்டும் மூத்தவருடன் ஒரு பூமரில் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம், மறுபடியும் விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.